டீச்சர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம டெட்டு பேப்பர் 1 & 2, ஸோ இதனுடைய குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வேலைவாய்ப்பு இந்த பயிற்சி துறையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பதிவு பண்ணுறது அப்படின்றது, ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் மட்டும்தான். ஸோ இது வந்து கம்பல்சரி நம்ம வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுவெலாம் இல்லை. ஸோ உங்களுக்கு பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய லாகின் ஐடி ப்ளஸ் பாஸ்வேர்ட் போட்டு உங்களுடைய ஒரிஜினல் எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிட்டு, இதில் பேப்பர் 1 வந்து போகணும் அப்படின்னா டெக்னிக்கல் அண்ட் டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸ். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு, இந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ இந்த இடத்துல டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட், ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா டிஇடி, ஸோ இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணவங்களுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து இதில் பதிவு பண்ணணும் அப்படின்னு அவசியம் இருந்ததுன்னா பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், பண்ணணுன்ற அவசியமும் ஒன்றும் இல்லை. வேணும் அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் இது வந்து நம்மளுக்கு ரெஃபரன்ஸாக தேவைப்பட்டதுன்னா இப்போவே நம்ம பண்ணுறதும் நல்லது தான். இதே மாதிரி இங்கே வந்து பார்த்தோன்னா டெட் பேப்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். மற்றபடியாக இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் வந்து இயர் ஆஃப் பாஸிங், அதே மாதிரி இந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இதே பேப்பர் 2 அப்படின்னா நார்மலாக குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த இடத்துல எஸ்எல்சி அப்புறம் ஹெச்எஸ்சி டிகிரி, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஆப்ஷனில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டிகிரியை சூஸ் பண்ணணும். ஸோ டிகிரியை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூனிவர்சிட்டி வந்து பார்த்தோன்னா நீங்கள் எங்கே உங்களுடைய டிகிரி வந்து முடிச்சிங்களோ அதை வாங்கிக்கோங்க, அதை வந்து இங்கே அப்டேட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இயர் ஆஃப் பாஸிங், இந்த டெட் எக்ஸாம் வந்து நீங்கள் எப்போ வந்து பாஸ் பண்ணுறீங்களோ அதை இங்கே வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த மீடியம் ஃபார்ம் இன்ஸ்டிங்ஷன், ஸோ இதெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. மெயின் சப்ஜெக்டாக நம்ம வந்து கொடுக்குறது என்ன அப்படின்னா டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட். ஸோ அந்த டிஇடி வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லாஸ்ட் ஆப்ஷனாக டிஇடி அப்படின்னு ஒரு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சென்ட்ரல் எலிஜிபிள் டெஸ்ட், இது வந்து பார்த்தோன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிற டெட் எக்ஸாமுடைய சர்டிஃபிகேட் கோர்ஸை நீங்கள் டவுன்லோட் இதில் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ண போகிறது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கிற டெட் எக்ஸாம் அப்டேஷன் மட்டும்தான். ஸோ நீங்கள் வந்து பேப்பர் 2 கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது கீழவும் போனீங்க அப்படின்னா அடுத்த சப்ஜெக்டும் டெட் பேப்பர் 2. இங்கே கிளாஸை பொறுத்த வரைக்கும், ஸோ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் இந்த மாதிரி எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபைட் பண்ணலை. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நாட் ஸ்பெசிஃபைட், ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, அதில் எதனா நம்பர் இருந்ததுன்னா அதை இங்கே கொடுங்க. அப்படி இல்லையா உங்களுடைய ரோல் நம்பரே வந்து பார்த்தோன்னா நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தோன்னா டெட் பேப்பர் 2, ஸோ இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஆட் கொடுத்துட்டு நீங்கள் ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சேவ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் கோர்ஸ், ஸோ இப்போ நீங்கள் பண்ணது வந்து பார்த்தோன்னா இதில் அப்டேஷன்ஸ் ஆகிடும். ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிங்கன்னா ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ப்ரிண்ட் அவுட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து இந்த டெட் பேப்பர் 2 வந்து ஆட் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்ட்டு. அதே மாதிரி டெட் பேப்பர் 1 நீங்கள் யாரும் பண்ணலை அப்படின்னா, ஸோ இந்த டெக்னிக்கல் டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸ், ஸோ இந்த இடத்துக்கு போயிட்டு டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட்டு நான் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இயர் ஆஃப் பாஸிங் நீங்கள் எப்போ பாஸ் பண்ணுறீங்களோ அதே இங்கே கொடுத்துக்கிட்டு, இந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அதே மாதிரி இங்கே என்னென்ன இருக்கோ, ஸோ இந்த டைப் ஆஃப் இன்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன மாதிரியான கவர்மெண்ட்டில் படிச்சிங்களா இல்லை ப்ரைவேட்டில் படிச்சிங்களா, ஸோ இது மாதிரியான ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுக்கணும். ஸோ நம்ம ஆடுன்ற ஆப்ஷனை கொடுத்தா மட்டும்தான் இது வந்து பார்த்தோன்னா ஆட் ஆகும். ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து சேவ் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா சும்மா இதில் வந்து பண்ணி வச்சுருக்கல, ஸோ நம்மளுக்கு காட்டுது. ஸோ டெட் பேப்பர் 1 அப்படின்ட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல டெட் பேப்பர் 2 நம்ம இங்கே ஆட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து டெட் பேப்பர் 2 வந்து இங்கே ஆட் பண்ணிடும். ஸோ இவ்வளோ தான் இதனுடைய நார்மல் ப்ராசஸ். ஸோ இதில் வேறு எதனா டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் போட்டு விடுங்க. தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.